என் பேர் ராமகிருஷ்ணன், ரமணா ராமகிருஷ்ணன். வயசு 54. என்னுடைய கார்டு நம்பர் 62-56. தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மெம்பராக இருக்கேன். ஒரு கிராமத்தோட இந்தியாவோட முதுகெலும்பு எதுனா கிராமம்தான். அந்த கிராமத்தில் தண்ணி ரொம்ப முக்கியமாக வேணும். இப்போ மழையே இல்லை, ஆனால் இந்த ஒரு வாரமாக மழை பெஞ்சு நாரி போச்சு, அது வேறு விஷயம். அதுக்கு முன்னாடி மழையே இல்லை. ஏன் மழை இல்லைன்னா மரங்கள் இல்லை. மரங்கள் இருந்தால் தான் மழை வரும். மழை வந்தால் தான் நமக்கு தண்ணி கிடைக்கும். தண்ணி கிடைச்சா தான் விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா மரம் நம்ம ரொம்ப முக்கியம். சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு மனுஷன் பிறந்து அவன் செத்து சுடுகாடு போகிற வரைக்கும் மரம் நம்ம கூடவே வந்துட்டுருக்கு. உதாரணமாக ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா பிறந்ததுன்னா தொட்டியில் போடுறாங்க, அதுக்கு தொட்டியில் மரம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தொட்டியில் ஆடும்போது தொட்டி குறுக்கில் வைக்கிறதும் மரம் தான். அந்த குழந்தை தத்தகா புத்தகான்னு ஒரு 8 மாதம் நடக்கும்போது அந்த தள்ளு வண்டின்றதும் மரம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அந்த ஸ்லேட்டு போடக மரம், 1வது 2வது போகும்போது பென்சில் எழுதி அதுவும் மரம் தான். அதுக்கப்புறம் காலேஜில் 2வது 3வது 5வது படிக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே இருக்கிற பெஞ்சு நாற்காலி எல்லாமே மரம் தான். ஒரு பொண்ணுக்கோ ஆணுக்கோ கல்யாணம் நடக்கும்போது பந்தக்கால் வைக்கிறதும் மூங்கில் மரம் தான். இப்போ எவ்வளோ விஞ்ஞானம் வந்திருக்கு, அதுக்காக பிளாஸ்டிக்கில் வைக்கிறாங்களா? இல்லை, எல்லாமே மரம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டம் தாண்டி ஒரு 50 வயசு 55 வயசு ஒரு தாத்தா பாட்டி கூணு வஞ்சி நடக்கும்போது எனக்கு ஒரு ஸ்டிக்கு வேணும்பாங்க, அதுவும் மரம் தான். ஒரு 65 வயசு 75 பார்த்திங்கன்னா ரொம்ப முதுகு இடுப்பு எல்லாம் வலிக்கும், ஈச்சர் ஒன்று வேணும்பாங்க, அதுவும் மரம் தான். கடைசி காலத்தில் மனுஷன் செத்து சுடுகாட்டுக்கு போகிறான் பார்த்திங்களா, அப்பவும் மரம் தான். செத்த ஒன்றும் மூங்கில் பாட கட்டுறாங்க இல்லையா, அதுவும் மரம் தான். ஏன்னா இப்போ எவ்வளோ விஞ்ஞானம், இன்டர்நெட்டு அது இமெயிலு அது இதுன்னு வந்திருக்கு, ஆனாலும் மரம் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த பாட கட்டுறாங்க இல்லையா ஓலை, அதுவும் மரம் தான். செத்து சுடுகாட்டில் கொண்டு போய் புதைக்கிறாங்க. அப்போ மரம் மனிதனோட வாழ்க்கையில், குழந்தை பிறந்ததுலேருந்து மனுஷன் செத்து சுடுகாட்டு போகிற வரைக்கும் மரம் ரொம்ப ரொம்ப அவசியம். பெரிய பெரிய கோவில் எடுத்துக்கோங்க, எல்லாமே மரத்தில் தான் கதவு இருக்கும். எவ்வளோ விஞ்ஞானத்தில் பிளாஸ்டிக் உண்டா? இல்லை. அதனால் நம்ம வாழ்க்கையில் மரம் மரம் ரொம்ப முக்கியம். ஒரு மரத்தை யாராவது ஒருத்தர் வெட்டினானா அவனுக்கு அபராதம் என்னென்னா தண்டனை என்னென்னா 6 மரம் நடணும். இதுதான் அரசாங்கத்துலேயும் கொடுக்கணும், நம்மளும் தண்டனையாக கொடுக்கணும். மரம் நம்ம வாழ்க்கையில் கூடவே வரும்.